வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.4 ஓகேவா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த क्वेश्चन अंडरस्टैंड ஆகும் நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள वीडियोस எதுவுமே பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அந்த वीडियोस எல்லாம் பாருங்க அப்படினா கண்டினியூஷனா உங்களுக்கு எல்லா क्वेश्चंसும் புரிஞ்சிருக்கும் ஓகேவா ஓகே क्वेश्चन பாப்போம் எக்ஸாம்பிள் 1.4 ஏ செட் பண்றாங்க பி செட் பண்றாங்க क्वेश्चन பாருங்க which of the following sets are relations from a to b அதாவது கீழுள்ள கணங்களில் எவை ஏ இல் இருந்து பி க்கு ஆன உறவை குறிக்கிறது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க அப்போ ஏ செட்ல இருந்து பி செட்டுக்கு ரிலேஷன் இருக்குதா இல்லையா அப்படிங்கறது கீழ இருக்குறது செக் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் பாரு ஆர் னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் செட் தந்திருக்காங்க சரியா இந்த செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் பாருங்க ஆர்டர் பேர் அதாவது வரிசை ஜோடி கணமா இருக்கு சரிதானே அப்ப இந்த क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பி போன வீடியோஸ் எல்லாம் நாம பார்த்துட்டு வரோம் சோ தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் அத பாருங்க அப்ப ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன செய்யோம் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும் ஆர்டர் பேர் ஃபார்ம்ல வரிசை ஜோடி கணங்கள்ல கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும் இப்போ இங்க தந்திருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் அந்த ஏ கிராஸ் பி ல இருக்கான்னு செக் பண்ணலாம் சரியா இங்க இருக்கு ஒவ்வொரு ஆர்டர் பேர்ஸும் ஏ கிராஸ் பி ல இருக்கானு செக் பண்ணு எல்லாமே அங்க இருந்தா இந்த R1ங்கிறது ஏ ல இருந்து பி க்குள்ள ரிலேஷனா இருக்கும் அவ்வளவுதான் சரியா இப்ப பாரு ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் ஏ கிராஸ் பி என்னது சொல்லுங்க பாப்போம் 3,1 3,7 3,10 next 4,1 4,7 4,10 then 7,1 7,7 7,10 next 8,1 8,7 8,10 இதுதான் என்னது ஏ கிராஸ் பி ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஏ கிராஸ் பி இங்க இருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்ப இங்க இருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்ப ரெண்டு ஜாயின் பண்ணி எழுதிடு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஆர் உள்ள கொஞ்சம் வேரியஸ் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் தந்துட்டாங்க சரிதானே இப்போ பாரு இந்த ஆர் உள்ள இருக்கிற 3,7 இந்த ஏ கிராஸ் பி ல இருக்குதான்னு பார்க்கணும் இருக்குதா இருக்கு சரிதானே தென் ஆர் உள்ள இருக்கிற 4,7 இங்க இருக்குதா இருக்குது கரெக்ட்டா ஆரம்ல இருக்க 7,10 இங்க இருக்குதா இருக்குது ஆரம்ல இருக்க 8,1 இங்க இருக்குதா இருக்கு அப்போ இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இங்கேயும் இருக்கு சரிதானே கரெக்ட்டா இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் என்ன செய்து இங்கே இருக்கு அப்போ ஆர் என்பது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி கரெக்ட்டா ஆரம்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் என்ன செய்து ஏ கிராஸ் பி ல இருக்கு கரெக்ட்டா அப்ப கட்டாயம் என்ன வரும் R1 is relation from A cross sorry, A to B. சரியா R1 ஆனது A இல் இருந்து R2 = 3,1 4,2
3,1 R2 ல இருக்குது 3,1 இங்க இருக்கான்னு பாரு இருக்கு சரிதானே அப்ப 3,1 R2 ல இருக்குது A cross B ல இருக்குது then 4,12 R2 ல இருக்குது இங்க இருக்குதா இல்ல கரெக்ட்டா அப்ப 4,12 belongs to R2 but 4,12 not belongs to A cross B correct na 4,12 R2 la irukudhe ana 4,12 A cross B la illa appo R2 is not a relation from A to B சரிதானே இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் இங்க இருந்தா தான் என்னது அது ரிலேஷன் அங்க இல்ல அப்ப இது என்ன இல்ல ரிலேஷன் இல்ல R2 ஆனது A இல இருந்து B க்கு ஆன உறவு இல்லை ஓகே ஸ்டூடண்ட்ஸ் சிம்பிள் தான் இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இங்க இருக்கும் A cross B ல இருக்கும் அப்படினா தான் என்னது அது ரிலேஷன் சொல்லுவோம் ஓகேவா இப்போ தேர்ட் பார்ட் R3 பாருங்க R3 ல கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் வந்திருக்காங்க இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் இங்க இருக்குதா பாப்போம் எல்லா ஆர்டர் பிளேஸ் இங்க இருக்குதா பாப்போம் ஓகேவா 3,7 இருக்குது 4,10 இருக்குது 7,7 இருக்குது 7,8 இல்ல கரெக்ட்டா ஓகேவா அப்ப 7,8 மீதி உள்ள பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஒண்ணே ஒண்ணு இல்லனாலும் நமக்கு உறவு இல்லைன்னு எழுதலாம் சரிதானே 7,8 belongs to R3 but 7,8 not belongs to A cross B சரிதானே அப்ப என்ன எழுதலாம் R3 is not a relation from A to B சரிதானே R3 ஆனது A இலிருந்து B க்கு ஆன உறவு இல்லை ஓகே அவ்வளவு ஓகே தென் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு கவர பாருங்க ஏன் ஒரு செட் பி ன்னு ஒரு செட் வந்திருக்காங்க கீழே இருக்கிற ஒவ்வொரு கணங்கள்லயும் ஒவ்வொரு செட்லயும் ஏ ல இருந்து பி க்கு ரிலேஷன் இருக்கா இல்லையா அப்படினு ரெட்டு கேக்குறாங்க சிம்பிள் தான் ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் தந்திருக்கிற ஒவ்வொரு செட்லயும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் இந்த ஏ கிராஸ் பி ல ஒவ்வொரு ஆர்டர் பிளேஸ் ஏ கிராஸ் பி ல இருக்கலாம்னு செக் பண்ணிக்கணும் எல்லாம் இருந்தா அதுல என்ன இருக்கும் ரிலேஷன் உறவு இருக்கும் ஏதாவது ஒன்னு இல்லனாலும் உறவு இருக்காது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த क्वेश्चन உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தென் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ